கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் ஃபேமிலியாக ஒரு முறை அங்கிள்கிட்ட போய் ப்ரேயர் பண்ண போனோம் அப்போது வந்து என் மகளுக்காக வேலைக்காக ஜெபம் பண்ணப்போ நீ எந்த ஊருக்கு வேணுமா மகளை அனுப்பலாமா தைரியமாக அனுப்பு அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக நான் நான் நன்றியோடு துதிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த ரீசெண்ட்டாக வந்து ஒரு மூணு மாசமாக வாரி சர்டிஃபிகேட்டுக்காக நாங்கள் ரொம்ப அலைஞ்சிகிட்டே இருந்தோம் அப்போது வந்து போன மாதம் நான் ஏசப்பாட்ட பாட்டை ஜெவம் மட்டும் போனேன் அதுக்கேற்றப்பட தனி ஜெபத்துலையும் கட்டுகளில் அறுக்கப்படும்னு சொல்லி அங்குள் சொன்னாங்க அதே மாதிரியே இரவு பதினோரு மணிக்கு அந்த மெசேஜ் எங்களுக்கு வ வந்தது இந்த மாதிரி நீங்கள் இங்கே போயிட்டு உங்களுக்கு வாரி சர்டிஃபிகேட் வந்துடுச்சு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நான் தாம்பரத்துலேருந்து வரேன் என் பேர் ஜூலி எனக்கு ரெண்டு பையனுங்க ரெண்டு பேரும் இன்ஜினியராக இருக்காங்க திருமண தடை பெரியவனுக்கு நிறைய இருந்தது நான் அடைக்கல பட்டத்தில் போய் ஐயா கிட்டே ஜெபிக்கும் போது நீயும் பிள்ளையும் இருட்டறையில் கடந்து அழுதுகிட்டு இருக்கீங்க கர்த்தர் வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்பீர்கள்னு சொன்னார் எத்தனை பொண்ணுங்க பார்த்தேன் எல்லாம் தடையாக இருந்தது ஜெபிச்சிட்டு போய் ரெண்டே வாரத்தில் கர்த்தர் ஒரு நல்ல திராட்சை ரசம் வச்சிக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னார் ஊழியக்கார் மூலியமாக ரெண்டு பிள்ளைங்களுக்கும் நிச்சயதார்த்தமும் இருபத்தி ரெண்டாம் தேதி முப்பதாந்தேதி திருமணம் கர்த்தர் நடத்து கொடுத்த கர்த்தருக்கு கொடா கொடி நன்றி கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதன்மை சகோதர சகோதரிகளே நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துடையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் ஆண்டபுடைய பாதப்படியில் அமர்ந்து ஆண்டவரே என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது கண்ணீரோடு தேவ சமூகத்தில் சமூகத்திலே ஜெபத்தில் தரித்திருந்த பொழுது கர்த்தருங்களை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தை சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பத்தொன்பதாவது வசனம் சொல்லுகிறது அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களுக்கு அற்புதங்களை செய்கிறார் அவர்களுக்கு பயப்படுகிற பிள்ளைகள் ஆபிரஹாமுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே நீங்கள் கேட்டது போல் நூறு வயது வரைக்கும் காத்திருந்து ஒரு பிள்ளையை கொடுத்தார் அந்த பிள்ளையை பாலாட்டி சீராட்டி அழகா வளர்த்து கிட்டத்தட்ட வாலிப வயசு எட்டுகிற சமயத்தில் ஆண்டவர் திடீர்னு ஒரு நாள் ஆபிரகாமை கூப்பிட்டு உன் பிள்ளையாகிய ஈஷாக்கை மோரியா மலையின் மேலே நீ கொண்டு வந்து உன் பிள்ளையை எனக்கு தகன பலியிடு என்று சொன்னார் அதன் பிறகு மறுபய்ச்சே பேசலை உடனடியாக தன் பிள்ளையை அழைத்து கொண்டு அந்த மோரியா மலை என்று சொல்லக்கூடிய மலையிலே போய் இன்றைக்கி இஸ்ரேல் தேசத்துக்கு நீங்கள் போனால் பார்க்கலாம் அந்த மோரியா மலையிலே கொண்டு போய் அந்த பிள்ளையை தகன பலி செலுத்துவதற்காக கட்டையெல்லாம் அடுக்கி பலிபீடம் கட்டி அந்த பிள்ளையுடைய காலை கட்டி அதில் படுக்க வச்சு அந்த பிள்ளையை பலி செலுத்தும்படி கத்தியை ஓங்கும் பொழுது ஆபிரகாமே ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேலே கையை போடாதே என்று சொல்லி ஆண்டவர் தடுத்து நிறுத்தினார் பலி செலுத்தி என்று சொன்ன ஆண்டவர் இவன் ஆண்டவருக்கு பயப்படுறானா ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறானா என்று செக் பண்ணும்படிக்கு ஒரு செக் பாயின் அந்த இடத்துல வச்சார் ஆனால் அவன் ஆண்டருடைய வார்த்தைக்கு பயப்படுகிறவன் கீழ்ப்படுகிறன் என்பதை நிரூபிக்கும்படி கொண்டு போய் பண்ண உடனே அதை தடுத்து நிறுத்திட்டார் உடனே தான் ஆதி அகமம் இருபத்தி ரெண்டு பனிரெண்டு சொல்லுகிறது அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் நீ என் வார்த்தைக்கு நோன்னு சொல்லாமல் இமிடியட்டாக கீழ்ப்படிந்தபடியினாலே நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை இதனால் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார் ஏன்னா நீ நான் சொன்னதுக்கு பிறகு ஒரு மறு பேச்சு பேசாமல் உடனடியாய் இந்த காரியத்துக்கு கீழ்ப்பழிந்தாய் நம்ம எல்லாம்னா ஆண்டவரே இதுக்கு மாற்றி ஏற்பாடு இருக்கா இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் இருக்கா ரெண்டாவது வாட்டி கொஞ்சம் யோசித்து சொல்லுங்கள் ஆண்டவரே உண்மையிலேயே நீங்கள் தான் சொன்னீங்களா தெரியலையே ஆண்டவரே ஆண்டோடத்தில் கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டு தொலைச்சி எடுத்திருப்போம் அவன் ஒன்றும் கேட்கல ஸ்ட்ரைட்டாக போனால் காட் ஃபியரிங் மேன் ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னதுக்கு பிறகு தேவனுடைய பிள்ளைகள் மறு பேச்சே பேசக்கூடாது ஒரே ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் உனக்கு தீமையை அனுமதிக்க மாட்டார் சில நேரங்களில் ஆண்டவர் சில காரியங்களை இதே மாதிரி கேட்பார் ஆனால் அதே நேரத்தில் அந்த காரியம் நடக்காத அளவுக்கு கடைசி நிமிஷத்தில் செக் பண்ணி தடுத்து நிறுத்திடுவார் அதுதான் ஆண்டருடைய செய்கைகள் இதனால் நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று சொன்னார் அடுத்து ஆதி இருபத்தி ரெண்டுல இது நடக்குது ஆதி இருபத்தி நாலு ஒன்னாவது வசனம் சொல்லுகிறது ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான் ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வந்தான் இன்னைக்கு சகல காரியங்களிலும் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படக்கூடாதபடிக்கு காரணம் என்ன ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் கொஞ்சம் கூட இல்லை இந்த கொரோனாவுடைய பின்னணி என்னன்னு நீங்க உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தேசம் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை விட்டு விலகி போச்சு முழு தேசங்களும் உலகமே ஆண்டவருக்கு பயப்படுறதே இல்லை என்கிட்ட டெக்னாலஜி இருக்குது என்கிட்ட டாலர் இருக்குது என்கிட்ட யூரோ இருக்கு என்கிட்ட படைபலன் இருக்குது அவங்கள்ட்ட இருக்கிறத வச்சு கொரோனாவை மேற்கொள்ள முடியவில்லை திரள் திரளாய் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு இந்திய தேசம் நான்காவது இடத்தில் இருக்கிறது இந்த அழிவில் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை காரணம் என்ன ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இன்றைக்கு மனுஷனிடத்தில் காணப்படவில்லை ஆலயங்கள் எல்லாம் மூடப்பட்டு கிடக்கிறது எதிர்மறையான ஒரு கொள்ளை நோய் ஆனாலும் கிருவையாய் ஆண்டவர் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு ஆண்டவரே நான் நமக்கு பயந்து ஜீவிப்பேன் உன்னுடைய கட்டளைகளுக்கு பயந்து ஜீவிப்பேன் உடைய கட்டளைகளுக்கு ஆபிரகாமை போல நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி பாருங்கள் கர்த்தர் எல்லா காரியத்திலும் உனக்கு அற்புதம் செய்வார் இந்த ஆபிரகாமுக்கு இந்த ஈசாக்கு வளர்ந்து வந்ததற்கு பிறகு அவனுக்கு ஈசாக்கு கல்யாணம் மன்ற வயசுக்கு வந்துட்டான் அப்போ இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணோம் அதான் சொன்னேன் ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அவர் மனசு விரும்புகிறதெல்லாம் அவனுக்கு சேங்க்ஷன் பண்ணுவார் அப்போ பிள்ளைக்கு கல்யாணம் போது அவனுக்கு ஒரு ஆசை என்னென்னா இப்போ அவன் குடியிருக்கிறது அப்படின்னா செட்டில் ஆயிருக்கிறது காணான் தேசத்தில் ஆனால் இவனுடைய இனஜன பந்துக்கள் எல்லாம் காணான் எல்லாம் இன்னொரு ஊரில் இருக்கிறாங்க அப்போ இந்த பையனுக்கு மேரேஜ் பண்ணுறதுக்காக வேண்டி பெண் தேடுவதற்காக தன்னுடைய ஊழியக்காரனாகிய தன்னிடத்திலே வேலை செய்கிற மூத்த பணியாளனாகிய வேலைக்காரனாகிய எளியசரை கூப்பிட்டு ஆதியாகமம் இருபத்தி நான்காம் அதிகாரம் மூன்று நான்கு வசனம் சொல்லுகிறது நான் குடியிருக்கிற காணானியருடைய குமாரத்தைகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்திற்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்கு பெண் கொள் என்று சொல்கிறான் ஆபிரகாமுக்கு நூற்றி நாற்பதாவது வயசில் தன்னுடைய எலியேசர் சீஃப் சர்வண்டை கூப்பிட்றாரு கூப்பிட்டு நான் செட்டில் ஆகிருக்கிற இடத்துல ஓன்று சொன்னால் என் பிள்ளைக்கு ஆயிரம் பேர் பொண்ணு கொடுப்பேன் ஏன்னால் நான் இப்போ எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டு செல்வசியமாக நான் இருக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு விருப்பம் என் இனத்தார் அண்டையிலே எங்கள் ஊரில் போய் என் தேசத்திற்கு என்னுடைய சொந்த ஊருக்கு போய் என் இனத்தார் இடத்திலே என்னுடைய குடும்பத்தார் மத்தியிலே என் பிள்ளைக்கு நீ பெண் கொண்டு அதுக்காக ஒன்று அனுப்புகிறேன் என் ஆண்டோர் கூட வந்து சரியான பெண்ணை செலக்ட் பண்ணிட்டு வர ஆண்டவர் உதவி செய்வார் என்று சொல்லி வேலைக்காரனை செபித்து அனுப்புகிறதை நான் பார்க்குறோம் அப்போ அவனுடைய மன விருப்பம் என்னென்னா என் குடும்பத்தில் என் சொந்த ஊரில் இருந்து என் பிள்ளைக்கு ஒரு பெண் எடுக்கணும் ரொம்ப ஆசை அப்ப பாருங்க அவன் ஆண்டவருக்கு பயப்படுகிறவனாக இருந்தபடியினால அவனுடைய இந்த சின்ன சின்ன ஆசைகளை கூட ஆண்டவர் பூர்த்தி செய்யும்படி எலியேசர் நேரடியாக ஆண்டவர் அவனை அழைத்து கொண்டு போகிறார் எலியேசர் சொல்லுகிறார் என்னுடைய எஜமானனுடைய ஜபத்தை கேட்டு என்னை நேர்வழியாய் நடத்தி கொண்டு வந்த ஆவியானவர் இந்த சின்ன சின்ன ஆசைகளை கூட நிறைவேற்றும்படிக்கு ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்காக ஆண்டவர் ஆவியானவரை அனுப்புகிறார் நேர் வழியாக நடத்தி கொண்டு வந்த ஆவியானவர் நேர போய் சரியான வீட்டில் போய் இவனுடைய மனசு எப்படி விரும்பிச்சோ மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மருமகளை அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து வேதம் சொல்லுகிறது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரபே காலை தன் தாய் சாராளுடைய கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு வந்து அவளை மனைவியாக்கி கொண்டு அவனை நேசித்தான் இதன் நிமித்தம் தன்னுடைய தாயின் நிமித்தம் கொண்ட துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தானான் அப்படின்னா அவங்க வீட்டில் ரொம்ப நாளாக அவனுடைய தாயுடைய மரணம் ஒரு பெரிய துக்கத்தை கொடுத்தது அந்த துக்கத்தை நிரப்புகிற சந்தோஷமாய் மாற்றுகிற ஈடுகட்டுகிற ஒரு மருமகளை வீட்டுக்கு கொண்டு வந்தார் ஃப்ரை அதுதான் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல வரனை கொண்டு வரார் சிலர் சொல்லுவாங்க என் மரமக வந்ததுலேருந்து என் வீட்டில் இருந்து நிம்மதி போச்சு சிலர் சொல்லுவாங்க இந்த பொண்ணு வந்ததுலேருந்தான் என் வீட்டில் தரித்திரம் வந்துச்சுன்னு அவங்க வந்ததினால எல்லாம் வரல நீ ஆண்டவருக்கு பயப்படவில்லை அவங்க வந்ததினால சொல்லுகிறாய் அப்படி அல்ல நீ ஆண்டவருக்கு பயப்படவில்லை நீ ஆண்டவருக்கு பயந்து காரியங்களை செய்யும் பொழுது சரியான இடத்திலே உன் பிள்ளைக்கு வாழ்க்கை கிடைக்கும் நேர்த்தியான இடத்திலே பங்கு உண்டு என்று வேதம் சொல்கிறார் நேர்த்தியான இடத்திலே உனக்கு பங்கு கிடைத்தது சிறப்பான சுதந்திரம் உனக்கு உண்டு திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளே திருமணத்திற்கு ஏற்ற வயதில் இருக்கிற பிள்ளைகளை வைத்துக்கொண்டு பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக காத்திருக்கிற பெற்றோர்களே இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து ஜீவிச்சா ஆண்டவர் அழகா உங்கள் பிள்ளைக்கு ஏற்ற துணையை கொண்டு வருவார் இன்றைக்கி நிறைய பேர் பல ஊரில் இருந்தாலும் அவங்க சொந்த ஊரில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெண் எடுக்கிறதற்காக முயற்சி எடுக்கிறதை நாம் பார்க்குறோம் நீங்கள் இருக்கிற ஊரில் பெண் எடுக்கிறது தப்புன்னு சொல்லலை ஆனாலும் சிலருடைய மன விருப்பம் அப்படி இருக்கும் பொழுது நீ ஆண்டவருக்கு பயந்தியன்னா அந்த சின்ன 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 ஆசைகளை கூட உனக்கு நிறைவேற்றுவான் சிலர் சொல்லுவாங்க இந்த சின்ன ஆசை கூட எனக்கு நிறைவேறவில்லையே ஏன் பெருசாக விட்டுருங்க நான் எதிர்பார்த்த இந்த சின்ன காரியம் கூட எனக்கு கிடைக்கலையே ஏன் கிடைக்கணும்னா ஆண்டோருக்கு பயந்து நீங்கள் ஜீவிக்கணும் அப்போ நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததும் உங்களுடைய கண்களுக்கு புலப்படாத ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை காண்பீர்கள் ஒருவேளை இன்றைக்கு அதிக வயதுள்ள பிள்ளைகளை வைத்துக்கொண்டு இதுக்கு மேலே என் பிள்ளைக்கு எப்படி நல்ல ஒரு இல்லற வாழ்க்கை நடக்குமோ தெரியவில்லை என்று கண்ணீரோடு இருந்தீங்கன்னா இன்றைக்கு ஆண்டவருக்கு பயந்த ஆண்டவரே என்னை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் உமக்கு பயந்து ஜீவிக்க என் குடும்பத்தை நான் ஒப்புக்கொடுக்கிறேன் என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் என் பிள்ளைக்கு நான் விரும்பின மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை துணையை கொண்டு வாங்கன்னு சொல்லுங்க ஆண்டவரே முன்ன நின்று அந்த திருமணத்தை உங்களுக்காக செய்து வைப்பார் அது ஆண்டவருக்கு லேசான காரியம் மூன்றாவதாக கடைசியாக நீ விரும்புகிறதை கேள் என்று சொன்ன ஆண்டவர் யாருக்கு விரும்பினதை கொடுப்பாராம் நீதிமான்களுக்கு விரும்பினது கொடுக்கப்படும் நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படலாம் இன்னைக்கு துன்மார்க்கருடைய பட்டியல் ஒன்று இருக்கும் நீதிமானுடைய பட்டியல் இந்த ரெண்டு பட்டியலில் நீ எந்த பட்டியலில் இருக்கிறாய் அரசியல் கட்சியில் எந்த கட்சியில் நீ இருக்கிற என்பது ஒரு முக்கியமல்ல நீ எந்த கட்சியில் வேணாலும் இருந்துட்டு போகலாம் ஆனால் பரலோக அரசாங்கத்தின்படி ரெண்டே காரியந்தான் ஒன்று துன்மார்க்கனுடைய பட்டியல் என்னொன்று நீதிமானுடைய பட்டியல் எதுக்கு இடையில் மிடில் பட்டியலே கிடையாது இந்த ரெண்டே பட்டியல் இந்த துன்மார்க்கனுடைய பட்டியலை லீட் பண்ணிட்டு போகிறவன் ஆண்டவருடைய விரோதியாகிய பிசாசானவன் ஆனால் நீதிமான் என்கிறவனுடைய பட்டியலை லீட் பண்ணிட்டு போகிறவன் என் ஆண்டவராகிய சுகிறிஸ்தவன் எந்த பட்டியலிலே சேருவதற்கு ஆசைப்படுகிறாய் இந்த வசனம் சொல்கிறது துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு நடந்துடும் அவன் என்ன பயப்படுறான் அது மாதிரி அவனுக்கு கெடுதல் நடந்துடும் ஆனால் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் இட் வில் பி கிவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீ விரும்புகிற காரியம் இன்னைக்கு உனக்கு கிடைக்கணும்னா நீ ஒரு நல்ல நீதிமானாய் நடப்பதற்கு உன்னை ஒப்பு கொடுக்கணும் நீதிமான் என்றால் யார் அப்படின்னு ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் வெரி சிம்பிள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் நல்ல மனுஷனாக இருந்தால் நீ தான் நீதிமான் ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவன் தான் நீதிமான் இப்படித்தான் நடப்பேன் ஆண்டருடைய கட்டளைகள் படி இப்படி தான் நடப்பேன் ஷார்ட்டாக சொன்னால் உன் மனசாட்சிக்கு பயந்து நீ நடந்தேனா நீ நீதிமான் நெஞ்சில் கையை வச்சு சொல்லுங்கள் ஆண்டவரை இன்று முதல் நான் என் மனசாட்சிக்கு பயந்து ஜீவிப்பேன் ஆவியானுடைய சத்தம் என் ஹிருதயத்திலிருந்து கேட்டுக்கொண்டே இருக்கும் அந்த ஆவியானுடைய சத்தத்திற்கு நான் கீழ்ப்படிவேன் ஆவியானவரை ஒரு நாள் நான் அவித்து போட மாட்டேன் இன்னைக்கு நெஞ்சில் கையை வச்சு நீங்கள் சொல்லுங்கள் அந்த நீதி மார்க்கத்துக்கு உங்களை விட்டு கொடுங்க கோடி ரூபா கொடுத்தா கூட தப்பு பண்ண மாட்டேன் இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் எடுக்கணும் கோடி ரூபா கொடுத்தா கூட இந்த பாவத்தில் கை வைக்க மாட்டேன் இன்னைக்கு தீர்மானம் எடுக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்போதும் ஆண்டவரை சார்ந்து வாழுகிற கிருவை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் புசாசுக்கு கை கோர்த்து போனீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து ரொம்ப துக்கப்படுவார் உங்களுடைய ஒவ்வொரு பேச்சிலையும் உங்களுடைய செய்கையிலையும் ரெண்டு பேர் பக்கத்தில் நிற்பாங்க யாரை திருப்திப்படுத்தி வாழப் போகிற புசாசையா ஆண்டவரையா ஆண்டவரை திருப்திப்படுத்துகிற பிள்ளைகள் இயேசுவை போல பேசுவார்கள் கனிவாக பேசுவார்கள் அன்பாக பேசுவார்கள் தன்னுடைய கடும் சொற்களால் அடுத்தவர்களை கொலை செய்ய மாட்டார்கள் வேதம் சொல்லுகிற அவைவங்கள் சிறிய உறுப்பாகி எந்த நாவு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை சக்கரத்தையே கடுத்து அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆதி அப்போஸ்தல காலங்களிலே என்று சொல்லி ஒரு பெரிய கமாண்டர் சொல்கிறது அவன் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவனு யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவன் என்று நர்சாட்சி பெற்றவன் அதான் நீதிமான் யூதர் எல்லாராலும் நல்லவன் என்று நர்சாட்சி பெற்றவன் இன்றைக்கு உன் குடும்பம் ஒன்ன பார்த்து நல்லவன் என்று சொல்லுமா இன்றைக்கி நிறைய மனைவிமார்களே புருஷனை நல்லவன் சொல்ல மாட்டாங்க நிறைய புருஷன்மார்கள் மனைவியை நல்லவன் சொல்ல மாட்டாங்க நிறைய பிள்ளைகள் பெற்றோரை நல்ல அப்பா அம்மான்னு சொல்ல மாட்டாங்க வேணா வெளிவே வேணால் சொல்லுவாங்க உள்ளத்தில் அவங்களுக்கு இருக்கும் சில காரியங்கள் ஆனால் அவங்களை பார்த்து உங்களுடைய சாட்சி உங்கள் குடும்பத்தில் இருக்கணும் சபையில் இருக்கணும் பொது இடத்துல இருக்கணும் நீ வேலை செய்கிற இடத்துல இருக்கணும் இதோ நம்ம பட்டத்தில் ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான் நம்ம டிபார்ட்மெண்டில் ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான் உண்மையில் அது ஒரு தேவ மனுஷன் என்று சொல்லப்படணும் நீதிமான் நல்ல மனுஷன் சொல்லணும் உங்களை பார்த்து உங்களுடைய நல்ல காரியங்கள் தான் உங்க கூட பரலோகத்திற்கு வரும் உங்களுக்கு காரியங்களை பெற்று பரலோகத்தில் இடத்தை ரிசர்வ் பண்றதே இந்த உலகத்தில் நீ செய்கிற நற்கிரியைகள் அவன் நல்ல தான தர்மம் செய்து அநேக ஏழைகளை நேசித்தானாம் அத நிமித்தம் முதலாவது குர்ணேலியுடைய வீட்டில் ஆண்டவர் ஒரு தேவதூதனை அனுப்பினார் அடுத்து பெரிய ஊழியக்காரன் அன்றைக்கு இருந்ததில் பெரிய ஊழியக்காரனாகிய ஆகிய பேதுருவை அவன் வீட்டுக்கு அனுப்பினார் மூணாவது அந்த டிகிரி எப்படி போகுது பாருங்க ஒரு நீதிமானுடைய வீட்டில் அவன் விரும்புகிறது எப்படியெல்லாம் கொடுக்கப்படும்ன்னு அவனுக்கு ரொம்ப நாள் ஆசை என் வீட்டுக்குள்ளால் ஒரு பெரிய ஊழியக்காரன் காலடி எடுத்து வைக்கணேன்னு அதை ஆண்டவர் நிறைவேற்றினார் நான் தேவ தரிசனத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பினான் அதேபோல் அவர் விரும்புகிறபடி ஒரு தேவதூதனை ஆண்டவர் அவன் வீட்டுக்கே அனுப்பினார் தேவதூதன் பேசினான் அதன் பிறகு ஊழியக்காரனாய் பெரிய ஊழியக்காரனாகிய பேசுறவன் வீட்டுக்கு வந்தான் அடுத்து அவனுக்கு ஒரு ஆசை எங்கள் வீட்டில் ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தரலை வேண்டும் அவனுடைய விருப்பம் ஆவிக்குரிய விருப்பங்கள் அதே போல பேதுரு வந்து அன்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது குர்ணையிலுடைய வீட்டில் உள்ள அத்தனை பேர்களும் பரிசுத்தாவியானவர் அப்போ சிலர் பத்து நாற்பத்தி நாலு சொல்லுகிறது இந்த வார்த்தைகளை பேதொரு பிரசங்கித்துக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்தாவியானவர் இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே உங்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இப்பொழுது இறங்குகிறார் மேலான ஆவியானவர் இறங்கும் கீழான வியாதி எல்லாம் ஓடிப்போகும் கீழான பலவீனங்கள் எல்லாம் ஓடிப்போகும் கொரோனாவை குறித்து யாரும் பயப்படாதீங்க நீ நீதிமானாயிரு உன்னை பாதுகாப்பார் அன்றைக்கு நீதிமானாக இருந்த நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பாதுகாக்க பேழையை உண்டு பண்ணின ஆண்டவர் நோவாவை பார்த்து சொன்னார் இந்த சந்ததியிலே உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன் நோவாவை பார்த்து நீயும் உன் குடும்பமும் உன் பிள்ளைகளும் இப்பொழுது பேழைக்குள்ளே பிரவேசியுங்கள் என்று சொன்னவர் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே இயேசுவே உங்களுக்கு பேழையாய் வந்து நிற்கிறார் உங்கள் கை அப்படி விரிச்சிட்டிங்கன்னா அந்த கை உன்னுடைய கையல்ல இயேசுவியுடைய கையாய் மாறும் அந்த கைக்குள்ளால் உங்களுடைய முழு குடும்பத்தை அப்படியே அணைச்சி ஆண்டவர் அழகாக ஃபென்ஸ் பண்ணி பாதுகாப்பார் வீட்டில் நீங்கள் அஞ்சு பேர் இருந்தாலும் பத்து பேர் இருந்தாலும் நாலு பேர் இருந்தாலும் ஊரில் இருக்கிற பெற்றோர்கள் எல்லாரையும் உங்கள் மனக்கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து அப்படியே தேவ சமூகத்தில் அப்படி ஒப்புக்கொடுங்க கொடுங்க ஆண்டவர் மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார் எல்லோரும் அப்படியே இருக்கிற இடத்துல ஒரு நிமிடம் எழும்பி நின்று ஆண்டவருக்கு முன்பாக நம் ஆண்டவரை சார்ந்திருக்கிறதையும் ஆண்டவருக்கு பயப்படுகிறார் என்பதையும் அப்படியே நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை ஒப்பு கொடுப்போமா அப்பா நிவிரும்புகிறதை கேள் சலமோனை பார்த்து கேட்டேன் அவன் கேட்டதற்கு நினைத்ததற்கு மிகவும் அதிகமாய் கொடுத்த ஆண்டவன் இப்பொழுதும் என் பிள்ளைகளுடைய வீட்டில் வந்து ஒவ்வொருவரை பார்த்து மகனே உனக்கு என்ன வேண்டும் கேள் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி என் பிள்ளைகளுடைய அருமையான வாயிலிருந்து வருகிற விண்ணப்பங்களுக்காக ஆண்டவர் ஒரு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதர் ஸ்தோத்திரம் இருக்கிற இடத்தில் அப்படியே முழந்தாள்களை தாழ்த்தி ரெண்டு கரங்களை அப்படியே தேவனுக்கு முன்பாக பிரித்தான் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க ஏ சுவாமி சந்தோஷமாக அவங்க வீட்டில் உலாவி கொண்டிருக்கிறது என் ஆவியிலே பார்க்கிறேன் பிள்ளைகளை குறித்த கவலையா எதிர்காலத்தை குறித்த கவலையா ஃபினான்ஷியல் நிலவரங்களை குறித்த கவலையா பாவத்தை குறித்து மனம் துக்கப்பட்டது நிமித்தம் வந்த கவலையா எதுவாக இருந்தாலும் அப்படியே ஆண்டவடத்தில் கேளுங்க பேதம் சொல்லுகிறதை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்ன வசனத்தின் படியாக பெற்றுக்கொள்வீர்கள் இன்றைக்கு ஞானம் இல்லாமல் இந்த சூதுவாதான உலகத்தில் கொடுமை நிறைந்த உலகத்தில் அடுத்தவங்களை எப்படி அழிக்கலான்னு சொல்லி மனுஷன் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிற உலகத்தில் இந்த ஞானம் இல்லாமல் உங்களால் வாழ முடியாது ஆண்டவரை பார்த்து ஆண்டபுரத்தை எனக்கு நல்ல ஞானத்தை தாரும் சாலமுன் கேட்டது போல் நல்ல ஞானத்தை தாரும் நல்லது கெட்டது இன்னதென்று வகையறுக்கத்தக்க ஞானத்தை தாரும் என்று கேளுங்கள் ஞானத்திலே குறைவுள்ளவன் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன் என்று சொன்ன வசனத்தின்படி கேளுங்கள் இன்றைக்கும் ஞானம் இல்லாமல் ஒருவேளை உன் குடும்பத்தையே நீ பறிகொடுத்திருக்கலாம் குடும்பம் பிரிந்து போயிருக்கலாம் ஞானமில்லாமல் பேசி கிடைச்ச நல்ல வேலையை இழந்திருக்கலாம் ஞானமில்லாமல் நடந்து கொண்டதன் நிமித்தம் கெட்ட பெயர்களை சம்பாதிச்சிருக்கலாம் ஆண்டவரே இன்னொரு விஷயம் ஞானத்தின் ஆவியானவர் என்மேல என் பிள்ளைகள் மேலே வந்து இறங்கட்டும் என்று கேளுங்க பார்க்கலாம் ஆண்டவரே என் பிள்ளைகளோடு இணைந்து என் பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் என் பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை தாரும் யூகித்து செய்கிற ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தை மரளுகிற ஆவியினாலே புஸ்லீலை நிரப்பின் ஆண்டவர் என் பிள்ளைகளை நிரப்பு வீராக இப்பொழுது நிரப்பு வீராக இந்த நிமிஷத்தில் நிரப்புவீராக கர்த்தருடைய அக்கினி என் பிள்ளைகள் வேலை விழுகிறதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா ஆண்டவரே சாதாரண மனுஷனாயிருந்த பெசிலையேலை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் ஊரியின் குமாரனாகிய பிசில என்று பெயர் சொல்லி சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிற ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தை மருளுகிற ஆவியினாலே நான் உன்னை நிரப்புவேன் என்று சொன்னீரே அந்த ஆவியானவர் இவர்கள் ஒவ்வொருவர் மேல வந்து இறங்குவீராக Yeah. Okay. இனி ஞானமாய் பேசுகிற கிருபையை தாரும் ஞானமாய் காரியங்களை கையாளுகிற கிருபையை தாரும் ஞானமாய் குடும்பம் நடத்த கிருபையை தாரும் ஞானமாய் ஊழியம் செய்கிற கிருபையை தாரும் ஞானமாய் வியாபாரம் பண்ணுகிற கிருபையை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கையை இந்த உலகத்தில் தக்க வைத்து கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் என் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் இவர்கள் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் இவர்கள் மேல் வைத்து இவர்களை நான் ஆசீர்வதி

ஊரில் இருக்கிற பெற்றோர்களுக்கு தெய்வீக பாதுகாப்பை தாரும் கொரோனாவுடைய எந்த தாக்கமும் பெற்றோர்களுக்கோ அவருடைய ஊரில் இருக்கிற உறவினர்களுக்கோ உடன்பிறப்புகளுக்கோ எந்த பாதிப்பும் வரக்கூடாது அதே போல இவர்கள் இருக்கிற தேசத்திலே இவர்கள் இருக்கிற வீட்டிலே இவர்களுக்கும் ஒரு பாதிப்பும் வராதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் என் பிள்ளைகள் மேலே இறங்குவீராக இறங்குவீராக உயிர் சேதம் வராமல் காத்து கொள்ளும் வியாதிகளுக்கும் விற்கனங்களுக்கும் கொரோனாவுக்கும் விலக்கி என் பிள்ளைகளை காத்து கொள்ளும்படி இப்பொழுது இவர்கள் இருக்கிற வீட்டிலே ரத்தத்தால முத்துரை போட்டு ஜபிக்கிறேன் சங்கார தூதனோ கொள்ளை நோயின் தூதனோ என் பிள்ளைகளை திரும்பி பார்க்க கூடாது எகிப்தியருக்கு வர பண்ணின கொள்ளை நோயை நான் உனக்கு தரமாட்டேன் என்று சொன்னீரே கொள்ளை நோய்களுக்கு விலக்கி என் பிள்ளைகளை காத்து கொள்ளும் பஞ்சங்களுக்கு விலக்கி காத்து கொள்ளும் வேலை பறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இதைவிட பெரிய வேலையை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து இவர்களை நீர் கனம் பண்ணுவீராக ஒரு வழி அடையும் பொழுது புதிய வழியை திறக்கிற ஆண்டவர் பெரிதும் அனுகூலமான புதிய வழிகளை பிள்ளைகளுக்கு திறந்து தாரும் இந்த லாக்டவுன் காலங்களிலேயே என் பிள்ளைகளுக்கு அற்புதம் நடப்பதாக வேலைக்கு வழி திறப்பதாக பஞ்சங்கள் மறைந்து போவதாக வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்கு வியாபாரத்தில் உயர்வு உண்டாவதாக மேன்மை உண்டாவதாக கடன்கள் அடைக்கப்படுவதாக என்று நான் கிரேன் ஆண்டருடைய மகிமை என் பிள்ளைகளுடைய வீட்டில் வெளியிறங்கமாகட்டும் ஆண்டுபரே உமக்கு காத்திருக்கிற குணாதிசயத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிற நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க ஆண்டவரே இனி நான் அவசரப்பட மாட்டேன் எந்த காரியத்திலும் அவசரப்பட்டு இன்றைக்கு நான் ரொம்ப கஷ்டத்தில் மாட்டிக்கிட்ட ஆண்டவர் ரொம்ப பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்கிற ஆண்டவர் அவசர குணத்தினால இன்னைக்கு நான் கோர்ட்டு கேஸுன்னு அழிஞ்சிட்டு இருக்கிற ஆண்டவர் அவசர குணத்தினால என் வேலை இழந்துட்டேன் அவசர குணத்தினால என் குடும்பத்தை இழந்து நிற்கிற மனைவி பிள்ளைகளை இழந்து நிற்கிறேன் ஆண்டவரே எனக்கு மறுபடியும் இழந்து போன மனைவி பிள்ளைகள் பிள்ளைகளை தாரும் இழந்து போன ஞானத்தையும் இழந்து போன பலத்தையும் இழந்து போன குடும்ப உறவையும் மறுபடியும் தாரும் என்று கேட்கிற பிள்ளைகளுக்கு தடைகள் நீங்கி குடும்பங்கள் மறுபடியும் இணைவதாக பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்துவம் பண்ணப்பட்டதை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டது கொண்டது போல என் பிள்ளைகளும் பொறுமையாய் காத்திருந்தேன் வேலையை பெற்றுக் கொள்ளட்டும் பொறுமையாய் காத்திருந்து வாழ்க்கை துணையை பெற்றுக் கொள்ளட்டும் பொறுமையாய் காத்திருந்து பிள்ளை செல்வத்தை பெற்றுக் கொள்ளட்டும் எனக்கு இல்லை என்று அழுது கொண்டிருக்கிறார்களோ இன்றைக்கு அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படுவதாக வயசு அதிகமாக இருந்தாலும் ஆபிரகாமின் நாட்களிலே இருந்த ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் என்பதை நிரூபிக்கும்படிக்கு இன்றைக்கு என் பிள்ளைகளுடைய அடைக்கப்பட்ட கற்பம் திறக்கப்படுவதாக ஆண்டவரே இன்றைக்கு கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற இந்த நிலைமைக்கு முற்றுப்புள்ளி வரட்டும் இதுவரைக்கும் இந்த கொரோனாவினாலே செத்து போயிருக்கிறார்கள் ஆண்டவரே இந்த தேசத்தை நீர் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே இந்த தேசத்தின் மீது காணப்படுகிற எல்லா இரத்த பழிகள் இன்றைக்கு மறைந்து போவதாக தேசத்தின் மீது இருக்கிற சாபக்கட்டுகள் அறுக்கப்படுவதாக இந்த தேசத்தை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற மன பாரங்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய மனதை விட்டு மாறுவதாக இந்த தேசத்தின் மீது ஆண்டவர் மனம் இறங்குவீராக இந்த தேசத்தை நீர் நினைந்தருளும் இந்த தேசம் சேமத்தை காணட்டும் தேசம் சேமத்தை காணட்டும் தேசத்தில் இந்த கொரோனாவுக்கு ஆண்டவர் உடனடியாக ஒரு விடிவு காலத்தை நீர் கொண்டு வருகிறதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் காணிக்கையாக்குகிறோம் கொள்ளை கொள்ளையாக ஜனங்களுடைய ஜீவனை வாரி கொண்டு போகிற இந்த கொரோனாவினுடைய எல்லா கொடூரங்களை ஆண்டவர் இன்றைக்கு அழித்து போடுவீராக சத்ருவின் கிரியைகளை அழிக்க வெளிப்பட்ட தேவகுமாரன் இந்த கிரியைகளை அழித்து உம்முடைய கோபாக்கினை இந்த தேசத்தினமிருந்து எடுத்து போடுவீராக உலகமெங்கும் இவருடைய சொந்த பந்தங்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அந்த தேசங்களை எல்லாம் நீர் ஆசீர்வதியும் அவருடைய சொந்த பந்தங்கள் இருக்கிற தேசங்களிலே எந்த விதமான பாதிப்புகளும் வராதபடி ஆண்டவர் தாமை பொருட்படுப்பீராக இப்பொழுதும் எல்லாரும் அப்படியே ரெண்டு கரங்களை என்னுடைய கையை அப்படி ஒரு நிமிஷம் கண்ணை திறந்து பாருங்கள் அப்படியே இந்த ரெண்டு கையை அப்படியே வச்சுட்டு ஒரு நிமிஷம் ஜீசஸ்ன்னு கூப்பிடுங்க இருக்கிற இடத்துல ஜீசஸ்னு கூப்பிடு ஜீசஸ் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தான் என்னை மன்னிச்சுருங்க ஜீசஸ்ன்னு சொல்லு நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது ஜீசஸ்ன்னு சொல்லு நீங்கள் இல்லாமல் என் பிள்ளைகளுக்கு எதிர்காலம் இல்லை ஜீசஸ்ன்னு சொல்லுங்கள் நீங்கள் இல்லாமல் எனக்கு ஊழிய இல்லை ஜீசஸ்ன்னு சொல்லுங்கள் நிவிரும்புகிறது என்னிடத்தில் கேள் என்று ஆண்டவர் சொல்கிறார் மட 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 அப்படியே பட்டியல் போட்டு சொல்லிக்கிட்டே வாங்க கடைசியாக ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் மன விருப்பத்தின்படியே உங்களுக்கு தந்தரலே உங்கள் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவேன் ஆண்டவரே கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நம்முடைய ஸ்தானாதிபதியாக என் பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஆண்டவருக்கு முன்பாக கையேந்தி நிற்கிற என் பிள்ளைகள் எந்த உலக மனுஷனுக்கு முன்னாலே கையேந்த நீர் அனுமதி ஆதரம் ஆண்டவருக்கு முன்பாக கையேந்தி நிற்கிற என் பிள்ளைகள் உலக மனுஷனுக்கு முன்பாயும் துன்மார்க்கனுக்கு முன்பாகவும் கையேந்த நீர் அனுமதியாதிருப்பீராக சொல்லி உடைய ஊழியக்காரனாய் நீர் அப்படி செய்கிறதற்காய் செய்கிறதற்காயஸ்தோத்திரன் இவர்கள் விரும்பினதை எல்லாம் என் பிள்ளைகளுக்கு தந்தேன் என்னுடைய ஆசீர்வதி இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எங்களுடைய மார்வல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்வல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்வல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி டபிள்யூ டபிள்யூ மற்றும் அலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஐந்து ஐந்து ஒன்பது 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 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் சென்னை நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தேவனின் அன்பு ஊழியங்கள் ராமலிங்க நகர் ஓஎம்ஆர் டூல்ஸ் அருகில் கொட்டிவாக்கம் சென்னை நாற்பத்தி ஒன்று இமெயில் இன்போ அட் மார்வல் காம் ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக